ஹலோ ஹலோ ஆர் யூ ஹலோ ஹலோ யூ ஹலோ ஹலோ ஆர் ஆர் யூ யூ டுடே ஹலோ குட்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க சூர்யா நாம இன்னைக்கு சிந்து பாத்தோட தேடு வாயிஸ் பத்தி பார்க்க போறோம் ஸோ பாத்தோட ஃப்ரெண்டை ஒரு வழியாக பாத்தை கன்வின்ஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு சி வாயேஜ் நீ கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியாக பாத்தும் கிளம்பிட்டாரு லாஸ்ட் செகண்ட் வாயேஜில் அவருக்கு அட்வென்ச்சர் விட ரொம்ப பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸஸ் அதாவது ரொம்ப கஷ்டமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஜாஸ்தி இருந்தது ஸோ இந்த சி வாயேஜ் எப்படி இருக்கும் பார்க்கலாமா கதைக்குள்ள போலாமா ஸோ அந்த ஷிப் வந்து கிளம்பி நிறைய போர்ட் நிறைய சிட்டிஸ் நிறைய கண்ட்ரீஸ்லாம் தாண்டி தாண்டி போயிட்டே இருந்தது ஒவ்வொரு போர்ட்லேயும் வந்து அங்கே ஷிப்பில் இருக்கிற மர்ச்சன்ட்ஸ்லாம் அவங்களோட குட்ஸை செல் பண்ணாங்க புது குட்ஸ் வாங்கிக்கிட்டாங்க இந்த மாதிரி நிறைய டேஸ் வந்து நிறைய நியூ சிட்டிஸ் நிறைய நியூ கண்ட்ரீஸ்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க எல்லாரும் இந்த மாதிரி குட்ஸ் வாங்கி குட்ஸ் வித்து அந்த மாதிரி ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு ஆனால் எந்த ஒரு ஐலாண்டோ எந்த ஒரு கண்ட்ரியோ எந்த ஒரு சிட்டியோ வரவே இல்லை ஸோ அதை வந்து கேப்டின் அப்போ தான் நோட்டீஸ் பண்ணார் உடனே அவர் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாரு அப்புறம் போய் செக் பண்ணார் ஷிப்போட டைரக்ஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணதுக்கு தான் வந்து அவருக்கு தெரிஞ்சது ஷிப் ஏதோ ராங் ரூட்டில் போய்கிட்டு இருக்கு ஸோ அதனால் ரொம்ப ஷாக் ஆகி அவரை கூட இருக்கிற செயலர்ஸ் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணாரு எப்படி இது வந்து நடந்தது நம்ம எப்படி வந்து ராங் ரூட்டில் நம்ம இப்போ போக ஆரம்பித்தோம் இது என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணாரு அந்த கேப்டன் வந்து அந்த செயலர் வந்து சொன்னார் கேப்டன் இப்போ வந்து இது எப்படியோ தெரியாமல் நடந்துருச்சு இப்போ ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம ராங் ரூட்டில் இருக்கிறது இப்போ நம்ம இதை வந்து நம்ம மர் மெர்ச்சன்ஸ் கிட்டெலாம் சொன்னோம் அப்படின்னா அவங்க இன்னும் ரொம்ப கவலைப்படுவாங்க ஸோ வந்து ஏதாவது கன்ஃபியூஷன் வந்து க்ரியேட் ஆகும் ஸோ நம்ம வந்து இதை இதை வந்து யார்கிட்டையும் வந்து சொல்ல வேண்டாம் ஸோ இந்த ராங் ரூட் வந்து நம்ம வந்து வந்துட்டோம் ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் இதே ரூட்டில் வந்து நம்ம போய் பார்க்கலாம் என்ன நம்மளுக்கு ஏதாவது வந்து ஒரு வழி கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலர்ஸ் வந்து சொல்கிறாங்க கேப்டன் கிட்ட உடனே கேப்டனுக்கும் அது வந்து ஒரு குட் டெசிஷன் மாதிரி தோணுச்சு அவரும் வந்து அதுக்கு அக்ரி பண்ணிட்டார் ஸோ அந்த சீ ஜேர்னி வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது கொஞ்சம் டேஸில் வந்து கப் அந்த ஷிப்பில் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கம்மி ஆகிட்டே வந்தது ஸோ அந்த இருக்கிற மெர்ச்சன்ஸ் எல்லாம் வந்து கேப்டன் கிட்டே சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கு ஒவ்வொரு டேயும் கேப்டன் வந்து இல்லை இப்போ வந்து ஒரு லேண்டு வரும் இப்போ வந்து ஒரு ஐலாண்ட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி சமாளிச்சிட்டே இருந்தார் பட் மெர்ச்சன்ஸும் அதை கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சரி கேப்டனே சொல்கிறாருலன்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல பட் கேப்டனுக்கு ஒரு பயம் வந்து உள்ளே இருந்துகிட்டே இருந்தது ஐயோ நம்ம வந்து இப்படி போகிறோமே எந்த ரூட்னே கூட தெரியாமல் போகிறோமே என்னாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்து மனசில் இருந்துட்டே இருந்தது இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த மெர்ஷன்ஸ்லாம் தூரத்தில் ஒரு ஐலாண்டை பார்த்தாங்க உடனே ஓடி போய் கேப்டன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க தூரத்தில் ஒரு ஐலாண்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து கேப்டனும் ரொம்ப சந்தோஷமாகி உடனே அந்த ஐலாண்டுக்கே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டாரு ஸோ வந்து ஷிப் வந்து அந்த ஐலாண்டை நோக்கி போக ஆரம்பிச்சுது அப்புறம் அந்த ஐலாண்ட் ரீச் ஆன உடனே ஷிப்பை ஆங்கர் பண்ணிவிட்டு அந்த ஷிப்லேருந்து இறங்கிறதுக்கு போர்டு போடுவாங்க இல்லையா ஸோ அந்த அந்த போர்ட்ஸை வந்து போட்டாங்க ஆனால் சிந்து பாத் ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் மெர்ஷன்ஸ்லாம் இறங்கவே இல்லை அந்த ஐலாண்டுக்கு சில பேர் வந்து இறங்கினாங்க அந்த ஐலாண்டுக்குள்ளே பீப்புள் இருப்பாங்க ஸோ அவங்க குட்ஸை வந்து செல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இறங்கினாங்க பட் அவங்க இறங்கி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அந்த ஐலாண்டில் எங்கேயுமே பீப்புளே இல்லையா யாருமே இல்லை ஒரு மக்களோட நடமாட்டமே எதுவுமே இல்லை. சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா உள்ள கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் குரூப் குரூப்பாக ஒவ்வொரு இடத்துக்காக போக ஆரம்பித்தாங்க ஒரு குரூப் என்ன பண்ணாங்க அப்படின்னா தூரத்தில் அவங்களுக்கு அப்படி ஒயிட் கலரில் ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று தெரிஞ்சுது அது பார்க்குறதுக்கு மார்பிளில் மேடான ஒரு மண்டபம் மாதிரி அப்படி ரொம்ப ஒயிட்டாகவும் ஷைனிங்காகவும் இருந்தது ஸோ அதை பார்த்து போக ஆரம்பித்தாங்க ஸோ ஆனால் கிட்ட போகும்போது தான் தெரிஞ்சுது அது வந்து ஒரு பாறை மாதிரியும் இருக்கிற மாதிரி இருந்தது அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தது பட் அது பாறையும் இல்லை மண்டபமும் இல்லை ஸோ இவங்க கன்ஃபியூஸ் ஆனதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டோன்ஸை எடுத்து அது மேலே வீச ஆரம்பித்தாங்க ஸோ அது என்னென்ன உங்களால் கெஸ் பண்ண முடியுதா நம்ம ப்ரீவியஸ் இதுலேயே பார்த்துருக்கோம் அது என்னன்னு சொல்லிட்டு அது அந்த ராட்சச பறவையோட எக் தான் ஸோ இவங்க கல்லை எடுத்து வீச ஆரம்பித்த உடனே அந்த எக்கில் பட்டு அது லைட்டாக உடஞ்சி அதுக்குள்ளேருந்து இருந்து தண்ணியாக ஒரு லிக்விட் மாதிரி வர ஆரம்பிச்சுது சிந்து பாத் வந்து தான் ஷிப்லேயே இருந்துட்டான் இல்லையா ஸோ அவனுக்கு இதை பற்றி தெரியல இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு தெரியல ஆனால் யாரோ அவனுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க உடனே அவன் ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஏன்னால் அவனுக்கு அந்த ராட்சஷ பறவையை பற்றி தெரியும்ல ஸோ அவன் ஏற்கனவே அவன் அந்த ப்ரீவியஸ் வாயேஜஸ்லாம் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுல்ல அவன் ஷவுட் பண்ண ஆரம்பித்தான் அதுக்கிட்ட போகாதீங்க அந்த அது வந்து ஒரு பேர்டோட ஏக் அந்த பேர்டு வந்ததுன்னா நம்ம யாரையுமே உயிரோடு விடாது ஸோ அதனால் அதுக்கிட்ட போகாதீங்கன்னு கற்று கத்த ஆரம்பிச்சான் ஆனா அதுக்குள்ள அந்த ராட்சச பறவை அதோட பேரோட அதாவது ரெண்டு ஜோடியான பேர்ட்ஸ் ரெண்டு பறவைங்களும் வந்துடுச்சு அங்கே அது எவ்வளோ பெருசாக இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல அதோட விங்ஸை அதை ஸ்ப்ரெட் பண்ணால் சண்டையே மறைச்சிடும் அவ்வளோ பெருசாக இருக்கும் அது ரெண்டு பேர்ட்ஸும் அங்கே ஃப்ளை பண்ணி வந்துடுச்சு அதோட முட்டைய உடஞ்சி கிடைக்கிறத பார்த்து அந்த ஃபீமேல் பேர்டு வந்து அதாவது பெண் பறவை வந்து பயங்கரமாக கத்தி அல ஆரம்பிச்சுது அதை பார்த்து அதோட பேர் இருக்குதுல்ல மேல் பேர்டு ஆண் பறவையும் ரொம்ப ரொம்ப அதுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஸோ அதுவும் வந்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சுது சவுண்ட் மேக் பண்ண ஆரம்பிச்சுது ரெண்டு பேர்ட்ஸும் அதுங்க ரெண்டுமே ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன்னா அதோட எக்கை வந்து இவங்க வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க இல்லை ஸோ அவங்க அந்த பேர்ட்ஸாக இருந்தாலும் அதுக்கும் வந்து பிரெயின்லாம் வந்து ஒர்க் ஆகும் ஸோ அதுங்க நினச்சிது ஸோ அங்கே கப்பல் வந்து அங்கே நிற்கிறதையும் அதுங்க வந்து பார்த்துது ஸோ அந்த கப்பல்லேருந்து வந்தவங்க தான் நம்மளோட முட்டையை வந்து ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பறவையும் கப்பலை பார்த்து பறந்து வர ஆரம்பிச்சுது இதை பார்த்து கப்பலில் இருக்கிறவங்கலாம் ஆளரை அடித்து கேப்டன் கிட்டே சொன்னாங்க உடனே கேப்டன் அங்கே அலாம் இருக்கும் அலாமை வந்து ரிங் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ அலாமை ரிங் பண்ண உடனே அந்த ஐலாண்ட் இருக்கிற பீப்புளும் கப்பலை பார்த்து ஓடி வர ஆரம்பிச்சாங்க ஓடி வந்து அவங்க கப்பல்குள்ள ஏறுறதுக்குள்ளே பாதி பேர் தான் ஏறி இருப்பாங்க கேப்டனும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணாரு ஸோ ஆனால் பாதி மெர்ச்சன்ஸு தான் அவரால் கப்பலுக்குள்ளே ஏற்ற முடிஞ்சுது மீதி இருக்கிறவங்க வந்து அந்த ஐர்லாண்டில் நிறைய அப்படியே பீப்பிளே சாப்பிட்ற ட்ரீஸ்லாம் இருக்குது அங்கே அந்த ட்ரீ வந்து என்ன என்ன பண்ணுவோன்னா அதை நம்ம தெரியாமல் டச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளையே அப்படியே வந்து முழுங்கிடும் அந்த மாதிரி செடி அந்த மாதிரி ட்ரீஸ்லாம் அந்த ஐலாண்ட்ஸில் இருக்குது அது ஒரு பயங்கரமாக பிரபலமான ஒரு ஐலேண்ட் ஸோ அதிலலாம் வந்து சில பேர் வந்து ட்ரீயால் ட்ரீ வந்து முழுங்கிடுச்சு சில பேரை சில பேர் அந்த பிளான்ட் வந்து முழுங்கிடுச்சு அந்த மாதிரி நிறைய பேர் செத்து போயிட்டாங்க ஸோ பாதி பேர் மட்டும்தான் ஷிப்குள்ளே ஏறினாங்க அதுக்குள்ள அந்த ராட்சச பறவைங்களும் கப்பல் கிட்ட வந்துடுச்சு வந்து அந்த கப்பலில் இருக்கிறவங்களெல்லாம் கொத்த ஆரம்பிச்சுது சில பேர் தூக்கி அப்படியே சாப்பிட்டுருச்சு நிறைய பேரை இதை பார்த்துட்டு கேப்டன் ஷிப்பை ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண சொன்னார் ஷிப்பும் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக மூவாக ஆரம்பிச்சுது ஆனாலும் அந்த பேர்ட்ஸ் வந்து விடாமல் அந்த ஷிப்பை துரத்திட்டே அப்படியே பின்னாடியே பறந்து பறந்து ஷிப்பை துரத்திட்டே வருது ஷிப்பும் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டான ஸ்பீடில் போகுது பேர்ட்ஸும் பின்னாடியே வருது ஆனால் ஷிப் ஒரு வழியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் கடலுக்கு போயிடுச்சு ஒரு வழியாக அந்த அந்த இருக்கிற சைலர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஆயிட்டாங்க அந்த ஷிப்பை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க அந்த மாதிரி நடுக்கடலில் போன உடனே என்னாச்சுன்னா அந்த ஷிப்போட ஸ்பீடும் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு ஆனால் திரும்ப பார்த்தா அந்த பேர்ட்ஸ் வந்து வந்துடுச்சு வந்து திரும்ப அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுது அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற ஐலாண்ட்லேருந்து பெரிய பெரிய ஸ்டோன்ஸை எடுத்துகிட்டு வந்து அந்த ஷிப் மேலே போட ஆரம்பிச்சுது அந்த பேர்ட்ஸ்லாம் ஸோ ஷிப்பில் இருக்கிற பார்ட்ஸும் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சுது அப்புறம் அந்த பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணிச்சுன்னா அப்படி டம்னு சொல்லிட்டு அந்த கடலுக்குள்ளே விழுந்துதா ஸோ அதனால பெரிய வேவ்ஸ் வந்து க்ரியேட் ஆச்சு ஸோ அந்த வேவ்ஸில் வேவ்ஸை வந்து ஷிப்பால் வந்து அதை வந்து ஷிப்பால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால பயங்கரமாக ஷிப்பும் ஷேக் ஆக ஆரம்பிச்சுது ஸோ இந்த பேர்ட்ஸும் மாற்றி மாற்றி டொம் டொம்னு அந்த தண்ணிக்குள்ளே விழுந்து பயங்கரமாக வந்து ஷிப்பும் ஷேக் ஆக ஆரம்பிச்சுது அப்புறம் இதை பார்த்து அந்த பேர்ட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு அதுங்க என்ன பண்ணிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய 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 ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து ஷிப் மேலே போட்டுட்டே இருந்தது ஸோ என்னாச்சு அப்படின்னா சீ வாட்டர் வந்து ஷிப்குள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சு அதை பார்த்து அந்த பேர்ட்ஸ் இன்னும் ஹாப்பியாகி எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ ஃபுல் டேமேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தது ஸோ இதனால் என்னாச்சுன்னா ஷிப் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகி ஷிப்பே ஃபுல்லாக மூங்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ எல்லோரும் கடலில் தத்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிந்து பாத்லாம் என்ன பண்ணாங்கன்னா கையில் கிடச்ச லாக்ஸை வச்சு கொஞ்சம் ஃப்ளோட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐலாண்டுக்கு ரீச் ஆயிட்டான் சிந்து கூட இன்னும் கொஞ்சம் பேரும் அந்த ஃப்ளோட் ஆகி ஃப்ளோட் ஆகி அந்த ஐலாண்டுக்கு வந்துட்டாங்க அந்த ஐலாண்டில் பார்த்தா நிறைய ட்ரீஸ் குட் வாட்டர் ரிவர் அதே மாதிரி நிறைய இருந்தது அந்த ட்ரீஸ்லலாம் பார்த்தா அவ்வளோ ஃப்ரூட்ஸ் நிறைய ஃப்ரூட்ஸ் அங்கே யாருமே இல்லாததுனால நிறைய ஃப்ரூட்ஸாக அப்படி காய்ச்சி இருந்தது நிறைய காய்ச்சி அப்படியே உளுப்பி இருந்தது அந்த எல்லாம் ஸோ சிந்து பார்த்தும் அவங்க கூட நிறைய பேர் வந்தாங்கல்ல எல்லாரும் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் படி பறித்து சாப்பிட்டுட்டு தண்ணிலாம் நல்லா குடித்தாங்க அதுக்குள்ளே பார்த்தா ஈவினிங் டைம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப பயத்தோடு தான் இருந்தாங்க ஏன்னா இதுவும் ஒரு நியூ ஐலாண்ட் இந்த ஐலாண்டில் என்ன டேஞ்சர் இருக்குதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் தூங்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் வேணும்னு சொல்லிட்டு அங்கே இங்கே சுற்றி ஒரு நல்ல பிளேஸ் கண்டுபிடிச்சி எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க சிந்து பாத்தும் தூங்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ நைட்டு அந்த மாதிரி போயிடுச்சு அப்புறம் காலையில் கொஞ்சம் கொஞ்சமாக சன் வந்த உடனே ஒவ்வொருத்தராக முழிக்க ஆரம்பித்தாங்க பார்த்தா அங்கே நிறைய ஸ்னேக்ஸ் நிறைய அதுவும் ரொம்ப பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் அதை பார்த்து எல்லா மர்ச்சன்ஸும் அங்கே இங்கன்னு ஓடுறாங்க ஸோ அதை கேட்டு பாத் சிந்துபாத் பாத்தும் ஏதோ பெரிய டேஞ்சர் வந்துருச்சுன்னு நினச்சிட்டு அவனும் பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பித்தான் அப்படியே ஓடி 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 ரொம்ப தூரம் போயிட்டான் பார்த்தா அங்கே ஒரு பெரிய வெல் இருந்தது ஒரு கிணறு அந்த கிணறு கிட்ட பார்த்தா ஒரு ஓல்டு மேன் உட்காந்துட்டு இருந்தார் அந்த ஓல்டு மேன் வந்து பாம் ட்ரீ இருக்கும் இல்லையா அந்த பாம் இருந்து லீவ்ஸ் வச்சு அது மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து பண்ணியிருந்தார் அந்த பாம் ட்ரீயோட லீவ்ஸை வச்சு ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டிருந்தார் வித்தியாசமாக இருந்தார் அந்த ஓல்டு மேன் பார்க்கறதுக்கு ப்ளஸ் அந்த கிணறு கிட்ட பார்த்தா ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி ஓடிட்டு இருந்தது ஸோ சிந்து பாத் வந்து யார் இவர் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம ஷிப்லேருந்து வந்த மெர்ச்சண்டில் ஒருத்தராக தான் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா அப்போது அந்த ஓல்டு மேன் வந்து ஏதோ சைன் பண்ணார் உடனே சிந்து பாத் அவனு அவருக்கு வணக்கம் மாதிரி சொன்னார் உடனே அந்த ஓல்டு மேனும் வந்து வணக்கம் சொன்னார் உடனே சிந்து பாத் வந்து கேட்டார் தாத்தா நீங்கள் எதுக்கு இங்கே வந்து உக்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே அந்த தாத்தா வந்து ரொம்ப ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய வாய்ஸில் என்ன அந்த ஸ்ட்ரீமுக்கு அந்த சைடு கூட்டிகிட்டு போ அப்போ நான் உனக்கு நான் யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி கத்தி சொன்னார் உடனே சிந்து பாத் நினச்சா ஓகே இவர் ஏதோ செயிண்ட் போல் இருக்குது ஏதோ சாமியார் போல் இருக்குது அவர் வந்து நம்மள்ட்ட ஹெல்ப் கேட்குறாரு ஸோ இவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோன்னா கண்டிப்பாக காட் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழியை வந்து காமிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி அவரோட தோல் அவனோட தோல் மேலே ஏற்றி நடந்து அந்த ஸ்ட்ரீமையும் க்ராஸ் பண்ணி ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போனான் உடனே ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் அந்த அவர்கிட்ட சொன்னா ஐயா நீங்கள் வந்து சொன்னீங்கல்லாம் அந்த இடம் வந்து வந்துடுச்சு நீங்கள் இறங்கலாம் அப்படின்னு சொன்னான் ஆனா அந்த மேன் வந்து எதுவுமே காதில் கேட்காத மாதிரி ஸ்டாயிலாக உட்கார்ந்துட்டு இருந்தாரு அவனோட முதுகு மேல சிந்து பாத் ஐயோ நம்ம வந்து இவர்கிட்ட இவருக்கு ஹெல்ப்பே பண்ணியிருக்க கூடாது போலயே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சொன்னார் ஐயா ப்ளீஸ் கொஞ்சம் இறங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படியும் வந்து அந்த அவ அந்த மேன் வந்து காதிலேயே கேட்காத மாதிரி உட்காந்துட்டு இருந்தாரா அப்போது சடனாக என்ன பண்ணாருன்னா சிந்து பாத்தோட நெக்கை வந்து அப்படி பிடிச்சி ஸ்குவீஸ் பண்ண ஆரம்பித்தாது கரு கழுத்தை வந்து நெரிக்க ஆரம்பித்தார் உடனே சிந்து பார்த்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஐயோ இந்த தாத்தாவை போய் நம்பி நம்மளோட முதுகில் ஏற்றினோமேனு சொல்லிட்டு இவனுமே இவருக்கு வந்து நம்ம இறக்குமே படக்கூடாதுன்னு சொல்லி அந்த தாத்தாவை கீழே தள்ளிட்டு கொஞ்சம் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணான் ஆனால் அந்த ஓல்டுமேன் வந்து அவரை விடவே இல்லை சிந்து பாத்தை சிந்து பாத்தை காலால் பயங்கரமாக மிதிக்க ஆரம்பித்தார் சிந்து பார்த்துக்கால் என்ன பண்ணுறதே தெரில என்ன இது ஒரு சடன் அட்டாக்கு உடனே அவனே வந்து ரொம்ப தடுமாறி போயிட்டான் அந்த அட்டாக்கில் அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த தாத்தா என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து பாத் வந்து சொன்னான் உடனே அந்த தாத்தா வந்து அந்த ஃப்ரூட் ட்ரீஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கு வந்து அவரை கூட்டிகிட்டு போக சொன்னார் உடனே அங்கே கூட்டிகிட்டு போனா அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறித்து கொடுக்க சொன்னார் உடனே அவன் பறித்து கொடுப்பான் இதே மாதிரி சாப்பிட்டுட்டே இருந்தார் அப்புறம் வேறு எங்கேயாவது போ சொல்லுவார் திரும்ப வேறு ஏதாவது ஃபுட் ஐட்டம் கேட்பார் உடனே சிந்து பாத் வந்து பறித்து கொடுப்பான் உடனே அதை சாப்பிடுவார் இப்போ ஒரு வேளை வந்து சிந்து பாத் இல்லை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் திரும்ப சிந்து பாத்தை காலால் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிப்பார் ஸோ சிந்து பாத் திரும்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் சொன்னதையே அப்படி கேட்டுகிட்டே இருந்தான் அப்போது சிந்து பாத் வந்து யோசிச்சா நம்ம இவர்கிட்ட இப்படி அடி வாங்கிட்டே இருக்கிறது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவன் எப்பயுமே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஃபெல்லோவில் ஸோ எப்பயுமே நல்ல மூளையாக யோசிப்பான்ல அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சிட்டே இருந்தான் அப்போது அந்த ஐலாண்டில் சில நிறைய செடி செடி இல்லையா அந்த செடியில் ஒரு செடி வந்து அந்த இலையை வந்து சாப்பிட்டா சாப்பிட்றவங்க வந்து மயக்கம் ஆயிடுவாங்க ஃபெயின்ட் ஆயிடுவாங்க ஸோ அந்த செடியை வந்து சிந்து பாத் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டான் ஸோ அவன் என்ன பண்ணானா அந்த செடியோட லீவ்ஸை படு பறி பறித்து அவன் அவன் கையில் வந்து வச்சுட்டு இருந்தான் அதை வந்து அந்த ஓல்டு மேன் வந்து பார்த்துட்டாரு ஸோ அவர் நினச்சாரு அவன் ஏதோ சாப்பிட்ற சா சாப்பாடு சாப்பிட்ற பொருளை தான் வந்து மறைச்சி வைக்கிறான்னு நினச்சிட்டு ஏ அந்த லீவ்ஸ் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே சிந்து பார்த்தும் ரொம்ப ஹாப்பியாக அந்த லீவ்ஸை வந்து கொடுத்துட்டான் உடனே அதை சாப்பிட்ட உடனே அந்த தாத்தா வந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு உடனே சிந்து பாத் அப்பா இதுதான் வந்து நல்ல சமயம் சொல்லிட்டு இந்த தாத்தா வந்து ரொம்ப ரொம்ப பேடு தாத்தாவாக இருக்குது நம்ம பாவோன்னு தானே ஹெல்ப் பண்ணோம் ஆனால் சிந்து பாத்தை போட்டு என்ன பாடுபடுத்தினார்ல ஸோ இவர் வந்து ரொம்ப கண்டிப்பாக ஒரு பேடாக பேடான ஒரு ஆளாக தான் இருக்கணும் ஸோ இவரை வந்து நம்ம விட்டு வச்சோம் அப்படின்னா இனிமேல் நம்மளுக்கு அப்புறம் யாராவது இங்கே வந்தாலும் அவரையும் வந்து இப்படி தான் வந்து பண்ணுவார் ஸோ அவர் அதனால வந்து இவரை வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை தாத்தா மேலே போட்டுட்டான் அவனே தாத்தா அங்கேயே செத்து போயிட்டாரு அப்புறம் அவன் அந்த சைடை பார்த்து நடக்க ஆரம்பிச்சான் தூரத்தில் ஏதோ ஒரு போர்ட் தெரிஞ்சுது அங்கே பார்த்தா ஒரு பெரிய கப்பல் இருந்தது அந்த கப்பல் இருந்து குட்டி குட்டி போர்ட்ஸ்லாம் கீழே இறங்கத்தை பார்த்தான் ஸோ அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான் ஸோ அந்த சைடு ஓடி போனான் அங்கே இருக்கிற போட் ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பீப்புள் கிட்டலாம் போய் பேசினா உடனே அங்கே அவங்கெல்லாம் யார் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டாங்க அந்த ஷிப்போட கேப்டனும் அங்கே இருந்தார் ஸோ அப்போது சிந்து பாத் வந்து இந்த மாதிரி சொன்னான் நாங்கள் வந்து வந்தது அப்புறம் அந்த தாத்தா பற்றி எல்லாரையும் சொன்னான் உடனே அந்த கேப்டன் ரொம்ப ஆச்சரியமாகிட்டார் ஓ அந்த தாத்தாவா அவர் வந்து ரொம்ப ரொம்ப பேடான ஒருத்தர் அவர்கிட்ட மாட்டினாலே இந்த மாதிரி தான் முதுகில் ஏறி உட்காந்துட்டு அவரை வந்து அவருக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டே இருப்பார் அப்படி வந்து நீங்கள் நம்ம கொடுக்காட்டி நம்மளை வந்து அடித்தே கொண்டுடுவார் ஆனால் அவர்கிட்ட மாட்டி தப்பிச்ச ஒரே ஆள் நீ தான் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அவர்கிட்ட மாட்டியிருக்காங்களோ எல்லாருமே அவங்க தான் செத்து போயிருக்காங்க ஆனால் அந்த தாத்தாவே நீ தான் வந்து தாத்தாட்டேருந்து நீ நீதான் வந்து தப்பிச்சிருக்கன்னு சொல்லிட்டு சிந்து பாத்தை ரொம்ப பாராட்டினாங்க அப்புறம் சிந்து பாத்துக்கு ஃபூடு க்ளோத்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் அவங்கெல்லாம் யாருன்னு கேட்கும்போது அந்த ஐலாண்டில் நிறைய ஹேர்ப்ஸ் அப்புறம் பெர்ஃப்யூம் அந்த மாதிரி லீவ்ஸ்லாம் நிறைய இருக்கான் ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக அங்கே வர்ற ம தான் அவங்க ஸோ அந்த மெர்ச்சன்ட்ஸ்லாம் அந்த ஐலாண்டில் இருந்து எங்கேயுமே கிடைக்காத மூலிகை செடிகள் அதாவது மூலிகைனால் மெடிசினல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க அந்த செடியோட லீவ்ஸெல்லாம் எடுத்து மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ அதைத்தான் வந்து மூலிகை செடின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி மூலிகை செடி அப்புறம் வந்து சிலோட சில செடியோட லீவ்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப வாசனையாக இருக்கும் ஸோ அதுலேருந்து பர்ஃப்யூம் மேக் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ் வந்து அந்த ஐலாண்டெலாம் நிறைய இருக்காங்க ஸோ ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் அவங்க அங்கேருந்து போவாங்க ஸோ சிந்து பாத்தும் அவங்களோட ஜாயின் பண்ணி அங்கே வெயிட் பண்ணா ஸோ அவங்க எல்லாரும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த குட்டி போட்டில் ஏறி அந்த பெரிய போ ஷிப்புக்கு போனாங்க அந்த ஷிப்லேருந்து இன்னொரு ஒரு பெரிய சிட்டிக்கு போனாங்க ஸோ அந்த ஷிப்போட கேப்டன் இங்கே தான் வந்து நீங்கள் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து பாத்துட்டு சொல்லிட்டான் அது மட்டும் இல்லை அந்த சிட்டியில் இருக்கிற ஒருத்தரை இந்த பாத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான் அவர் பேர் முகமது ரக்பி ஸோ அவர் மூலமாக தான் அந்த சிட்டியை பற்றி சிந்துபாத் பாத் தெரிஞ்சுக்கிட்டான் அந்த சிட்டியில் ரொம்ப மங்கீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அந்த மங்கீஸ் எல்லாமே அந்த சிட்டிக்குள்ளேயே வரும் எல்லாமே பண்ணும் ஆனால் அந்த சிட்டியில் இருக்கிற பீப்புள் எதுவுமே அந்த மங்கீஸ் எல்லாம் கில்லே பண்ண மாட்டாங்க அதுக்கு பதிலாக ஸ்டோன் வச்சு துரத்துவாங்க அப்படி இல்லை அப்படின்னா வெடி போட்டு இல்லாட்டி ஏதாவது ட்ரம்ஸ் மாதிரி வாசித்து மியூசிக் லவுட் மியூசிக் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து அந்த எல்லாம் விரட்டுவாங்க ஏன்னால் அவங்க எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்க அந்த மங்கீஸ் இவங்க கில் பண்ணாங்க அப்படின்னா அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்க அது மட்டும் இல்லை அந்த சிட்டியில் ரொ நிறைய ஃபாரஸ்ட் இருக்குது ரொம்ப ஃபாரஸ்ட் வந்து அங்கே ரொம்ப 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 ஜாஸ்தி அந்த ஃபாரஸ்ட் தான் வந்து அந்த சிட்டியில் இருக்கிற பீப்புளுக்கு ரொம்ப முக்கியமான ரிசோர்ஸு அங்கேருந்து தான் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய அந்த சிட்டியை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் அந்த முகமது ரக்பி வந்து சிந்து பாத்துக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஸோ சிந்து பாத் இதை பற்றலாம் தெரிஞ்சுட்டு அன்னைக்கு நைட்டு அவர் வீட்லயே படுத்து தூங்கிட்டான் நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த சிட்டியில் இருக்கிற சில பேர் வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்கு ஏதோ ஒர்க் பண்ணுறதுக்காக கிளம்பினாங்க ஸோ அவங்க எல்லாரும் முகமத் ரஃப் ரஃபியோட வீட்டுக்கும் வந்து அவரை கூப்பிட்டாங்க பட் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார்னா சிந்து பாத்தை அவங்க கூட போ சொன்னார் அப்புறம் சிந்து பாத்தை பற்றி அவங்கக்கிட்டையும் ரொம்ப நல்ல விதமாக சொல்லி சிந்து அப்பாத்தை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் சிந்துபாத் கா அந்த ஃபாரஸ்ட்டுக்கு கிளம்புறச்சே ஒரு பேக் நிறைய ஸ்டோன்ஸ் கொடுத்தாரு குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் மாதிரி கூழாங்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் சின்ன சின்ன பெபிள்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒரு பேக் நிறைய கொடுத்துட்டு அவர் சொன்னார் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை இதை வச்சு நீங்கள் நிறைய ஏர்ன் கூட பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட சிட்டிக்கு திரும்ப போகலாம் அப்படின்னு சொன்னார் உடனே சிந்து பாத்தும் எதுவுமே சொல்லாமல் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அந்த பேக்கை வாங்கிக்கிட்டான் அப்புறம் அவர் சொன்னார் உங்கள் கூட வர்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொன்னார் ஸோ அது எல்லாத்தையும் சேர்ந்து பார்த்து கேட்டுட்டு சரி நான் அதுபடியே பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவருக்கு பாய் சொல்லிவிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க அப்புறம் அவங்க எல்லாரும் ரொம்ப டீப்பான ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போனாங்க அங்க பார்த்தா ரொம்ப ரொம்ப டால் ட்ரீஸ் இருந்தது அந்த மாதிரி டால் ட்ரீஸை இது வரைக்கும் சிந்தபாவத் வந்து பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி டால் ட்ரீஸ் அங்கே ரொம்ப நிறையவே இருந்தது அந்த மரத்துக்கு கீழே பார்த்தா நிறைய மங்கீஸ் இருந்தது ஸோ நிறையப்பட்ட மங்கீஸ் இருந்தது ஸோ இவங்கெல்லாம் கூட்டமாக அங்கே போனதை பார்த்த உடனே அந்த மங்கீஸ்லாம் அந்த ட்ரீஸ் மேலே க க்ளைம் பண்ணி டாலெஸ்ட் பிரான்ச்சில் போய் உட்காந்துடுச்சு உடனே இவங்க கூட வந்தவங்க சிந்துபாத் கூட வந்தவங்க எல்லாம் அவங்க கையில் பேக்ஸ் வச்சுருந்தாங்கல்ல அந்த பெபிள்ஸ் அந்த கல்லை எடுத்து அந்த மங்கிஸ் மேலே எரிய ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த மங்கிஸ் மேலே கல்லடி பட்ட உடனே அந்த மங்கீஸும் கோவத்தில் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த ட்ரீஸில் இருக்கிற ஃப்ரூட்ஸை பறித்து இவங்க மேலே வீசா வீச ஆரம்பிச்சுது சிந்து பார்த்தும் இவங்க கல்லை எரியறத பார்த்து அவனும் என்ன பண்ணானா அவன் கையில் கொண்டு வந்திருக்க பேக்லேருந்து ஸ்டோன் எடுத்து எரிய ஆரம்பித்தான் ஸோ சிந்து பாத் மேலேயும் அந்த மங்கீஸ் வந்து அந்த அந்த ட்ரீயோட ஃப்ரூட்ஸை எரிய ஆரம்பிச்சுது ஸோ அது என்ன பழம்னு பார்த்தா அது வந்து கொக்கோ ஃப்ரூட்ஸ் கொக்கோ அப்படிங்கிற ட்ரீயோட ஃப்ரூட்ஸ் அதுக்குள்ளே பார்த்தா கொக்கோ சீட்ஸ் வந்து இருக்கும் அந்த ஃப்ரூட்டுக்குள்ளே ஸோ அதை பார்த்த உடனே சிந்துபாத் வந்து அந்த ஃப்ரூட்ஸை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டான் அப்புறம் அவன் இன்னொரு ஒரு ட்ரீயில் நிறைய குரங்குகள் இருக்கிறத பார்த்தான் ஸோ அந்த ட்ரீக்கு போய் அங்கேயும் போய் அந்த குரங்குங்க மேலே கல்லை எடுத்து வீசினான் ஸோ அந்த குரங்குங்களும் என்ன பண்ணிச்சு அப்படின்னா பதிலுக்கு அந்த கொக்கோ ஃப்ரூட்ஸை தூக்கி தூக்கி போட்டுது ஸோ அந்த கொக்கோ ஃப்ரூட்ஸை எல்லாத்தையும் திரும்ப சிந்து பாத் வந்து நிறைய கலெக்ட் பண்ணா. இதே மாதிரி நிறைய கொக்கோ ஃப்ரூட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அதே மாதிரி சிந்து பாத்தும் அந்த முகமது ரக்வியோட வீட்டுக்கு திரும்பி வந்தான் அப்புறம் அவ கலெக்ட் பண்ண ஃப்ரூட்ஸ் அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் அந்த அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான் ஆனால் அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஜெனரஸான ஒருத்தர் ப்ளஸ் ரொம்ப ஹெல்ப்பிங் மைண்ட் உள்ள ஒருத்தர் ஆனால் அதனால அவர் என்ன பண்ணார்னா வாங்கிக் வாங்கிக்கவே இல்லை சிந்து பாத் கிட்டே இருந்து அதுக்கு பதிலாக அவர் என்ன சொன்னார்னா ஏன்னா சிந்துபாத் இது நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஸோ இது எனக்கு வேண்டாம் நீங்கள் இதை சேல் பண்ணி அதுலேருந்து எவ்வளோ ரூபா வருதோ அதை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை இதுலேருந்து நீங்கள் குட் சீட்ஸ் அப்புறம் கொஞ்சம் பேட் சீட்ஸ் இதே மாதிரி ரெண்டு டைப் இருக்கும் ஸோ அதை நீங்கள் செப்பரேட் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அந்த கொஞ்சம் பேடாக இருக்கும் இல்லையா அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து விற்றுடுங்க அப்புறம் குட் சீட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா சேவ் பண்ணி வைங்க இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிக ரூபாய்க்கு வந்து சேல் ஆகும் நிறைய ரூபாய் கிடைக்கும் இதை நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த குட் சீட்ஸ்லாம் நீங்கள் நீங்க சேவ் பண்ணி வச்சீங்க அப்படின்னா நீங்க எப்போ ஊருக்கு போகணுமோ அப்போ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு உடனே சிந்துபாத் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருந்தான் இந்த மாதிரி எனக்கு நீங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறீங்க இதுக்கு நான் எப்படி உங்களுக்கு வந்து திரும்பி செய்ய போகிறேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் ஆனால் அவர் என்ன சொன்னார்னால் நீங்கள் வந்து டெய்லி போய் இதே மாதிரி நிறைய கலெக்ட் பண்ணணும் அப்போ தான் உங்களால் நிறைய ரூபாய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ சிந்துபாத் டெய்லி அந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போய் இதே மாதிரி நிறைய கொக்கோ சீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தான் அதே மாதிரி முகமது ரக்ஃபியும் சிந்துபாத் கூட போகிறாங்கல்ல ஸோ கிட்ட சிந்துபாத்துக்கு ரொம்ப குட் குவாலிட்டி சீட்ஸ் கிடைக்கிற ட்ரீயை காமிக்க சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அவங்க கூட வந்தவங்களும் அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக சிந்துபாத்துக்கு ரொம்ப குட் குவாலிட்டி சீட்ஸ் எந்த ட்ரீலேருந்து கிடைக்குமோ அதெல்லாம் வந்து காமிச்சு கொடுத்தாங்க ஸோ சிந்துபாத் டெய்லி அவங்க கூட போய் போய் நிறைய சீட்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பித்தான் ஸோ இதனால சிந்துபாத் கிட்ட நிறைய கொக்கோ சீட்ஸ் சேர்ந்துடுச்சு அது எல்லாமே ரொம்ப குட் குவாலிட்டி சீட்ஸாகவும் இருந்தது ஸோ ரொம்ப சேர்ந்த உடனே அவன் நினச்சான் ஓகே இது நம்ம நிறைய சேர்ந்துடுச்சு அதனால் இதை நம்ம வந்து செல் பண்ணி நம்ம ஏதாவது ரூபா கிடைக்கிறதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நினச்சான் ஸோ பை காட்ஸ் கிரேஸ் பார்த்தா ஒரு நாள் அந்த சிட்டிக்கு ஒரு பீக் ஷிப் வந்து வந்தது அதில் நிறைய மெர்சன்ஸும் வந்தாங்க ஸோ அந்த மெர்ச்சன்ட்ஸ்லாம் அவங்க கொண்டு வந்த குட்ஸை அந்த சிட்டியில் செல் பண்ணிணாங்க அதே மாதிரி சிந்து பாத் வந்து இந்த மாதிரி கொக்கோ சீட்ஸ் வந்து வச்சுருக்கிறத பார்த்து சிந்து பாத் கிட்டே இருந்து நிறைய குட் குவாலிட்டி சீட்ஸ் இருக்கிறத பார்த்து அவங்ககிட்ட நிறைய சீட்ஸ்லாம் வாங்கினாங்க ஸோ அதுக்கு பதிலாக சிந்து பாத்துக்கு ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ்லாம் வந்து கொடுத்தாங்க கிடைக்கவே கிடைக்காத திங்ஸ்லாம் வந்து கொடுத்தாங்க ஸோ சிந்து பார்த்தும் அவங்கக்கிட்ட எல்லார்கிட்டேயும் ரொம்ப நல்லா பேசி பழகினா ஸோ அவங்க எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் பாக்தாத் போகிறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டு சிந்துபாத் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டான் அப்புறம் முகமது ரக்வி கிட்டேயும் போய் சொன்னான் அவரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டார் சிந்துபாத் ஸோ சிந்துபாத்துக்கு நல்ல குட் அட்வைஸஸ்லாம் சொல்லி அவரை வந்து வழி அனுப்பி வச்சாரு அப்புறம் ஷிப்பில் சிந்துபாத் வந்து அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டான் ஸோ அந்த சி ஷிப் வந்து நிறைய கண்ட்ரீஸ் நிறைய சிட்டிஸ்லாம் க்ராஸ் பண்ணி க்ராஸ் பண்ணி போச்சு ஸோ எந்தெந்த சிட்டி எந்தெந்த கண்ட்ரிலாம் ஸ்டாப் ஆகுதோ அங்கே எல்லா இடத்துலையும் அவனோட கொக்கோ சீட்ஸை அவன் வந்து சேல் பண்ணான் ஸோ அதில் அவனுக்கு நிறைய லாபம் கிடச்சிது நிறைய ப்ராஃபிட் கிடச்சிது அது மட்டும் இல்லை அவன் எவ்வளோ லூஸ் பண்ணியிருந்தானோ அதுக்கு மேலேயே அவன் திரும்ப சம்பாதிச்சிட்டான் அதே மாதிரி அவன் போன சில ஐலாண்ட்ஸில் பார்த்தா ந நிறைய மிளகு அதாவது பெப் பெர் ஏலக்கா கேஷ்யூஸ் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பான ரேட்டில் அவனுக்கு கிடச்சிது ஸோ அந்த எல்லாம் வாங்கி இன்னொரு இடத்துல விற்று இன்னும் ரொம்ப நிறைய ப்ராஃபிட் வந்து அவன் ஏர்ன் பண்ணான் ஸோ இந்த மாதிரி அவன் பண்ணி பண்ணி எவ்வளோ அவன் வந்து லூஸ் பண்ணானோ அதுக்கு மேலேயும் நிறைய சம்பாதிச்சிட்டான் அப்புறம் அவங்க எல்லாரும் அல் உசிராத் அப்படின்னு ஒரு ஐலாண்டுக்கு போனாங்க அது என்ன ஐலாண்டு அப்படின்னா அங்கே அந்த ஐலாண்டில் இருக்கிற கடலில் நிறைய பேர்ல்ஸ் வந்து கிடைக்குமா சூப்பர் சூப்பர் குட் குவாலிட்டி பேர்ல்ஸ்லாம் முத்து முத்து வந்து நிறைய கிடைக்குமா ஸோ அங்கே போன உடனே சிந்துபாத் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற கொக்கோ சீட்ஸ் எல்லாம் வந்து அந்த முத்து குளிப்பா குளிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடலுக்குள்ளே ஜம்ப் பண்ணி உள்ள டீப் சீக்குள்ளே போய் அந்த முத்தை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி கிட்ட இந்த கொக்கோ சீட்ஸை வந்து கொடுத்து எனக்காக நீங்கள் கொஞ்சம் ஹை குவாலிட்டி பேர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஸோ அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக அந்த கொக்கோ சீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இவனுக்காக கடலுக்குள்ளே போய் ரொம்ப ஹை குவாலிட்டி பேர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ இதே மாதிரி அவனோட ஜேர்னி கண்டினியூ ஆகிட்டே இருந்தது ஒரு வழியாக அவன் பாக்தாத்துக்கு போய் சேர்ந்துட்டான் அவன் எவ்வளோ நிறைய சம்பாதிச்சான் இல்லையோ அந்த நிறைய சம்பாதிச்சதை வச்சு நிறைய டொனேட் பண்ணான் அங்கே இருக்கிற க கஷ்டப்பட்டவங்க ஏழைங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணான் அது மட்டும் இல்லை சிந்து பார்த்த இந்த ஜேர்னியை போகணுன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணார்ல ஹக்கீம்னு சொல்லிட்டு ஸோ அவரையும் கூப்பிட்டு அவருக்கு வந்து தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணா, அவருக்கும் நிறைய திங்ஸ்லாம் கொடுத்தான் ஸோ இந்த மாதிரி சிந்து பாத்தோட தேர்டு வாயேஜ் ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது நிறைய அட்வென்ச்சரஸாக இருந்தாலும் கடைசியில் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப குட்டாகவும் முடிஞ்சுது அவனோட தேர்டு வாயேஜ் ஸோ இந்த மாதிரி சிவாயேஜஸ் அவன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த சிட்டியிலையும் அவன் ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆயிட்டான் எல்லாருக்குமே சிந்து பாத்னா யாருன்னு தெரியும் சிந்து பாத்னா ஓ அவராக நிறைய அட்வென்ச்சர்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிவிட்டு சின்ன குழந்தைய கேட்டால் கூட தெரியும் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டான் அது மட்டும் இல்லை இந்த சிவாயேஜஸ் வழியாக அவன் நிறைய ரூபாயும் சம்பாதிச்ச ரொம்ப ஆயிட்டான் ஸோ என்ன குட்டி உங்களுக்கு இந்த சிஓ ஏஜஸ்லாம் ரொம்ப பிடிச்சதா நம்ம சிந்து பாத்தோட நெக்ஸ்ட் சிஓ ஏஜ் அதாவது ஃபோர்த் சிஓ ஏஜில் சீக்கிரம் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் ஸ்டே சேஃப் ஸ்டே சவுண்ட் குட் பாய் குட் பாய் அண்ட் மறக்காமல் தசரா லூட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சதா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் பபாய்